ஏன் சொல்லியிருக்க வேண்டியதானு கேக்குறாரு. நீங்க தான் பலமா இருக்கீங்க, 111 பேர் கொண்ட குழுலாம் போட்டாச்சு, களத்திலையும் ஃபாஸ்டா வேலை செய்யறீங்க, இறங்கி கூட்டணி கட்சிகள்லாம் போய் பார்த்துலாம் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிக்கிறதுல என்ன தாமதம், ஏன் அறிவிக்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாரு. கட்ஸ் அறிவிக்க வேண்டியதானு கேக்குறாரு. வணக்கம். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை பரபரப்புக்கு உள்ளாக்கியவர் அந்த இபிஎஸ் இவங்களுக்கு வாசன் அணிக்கு கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய டிஸ்கஷனே வந்திருக்காது. இதுல சேஃப் ஆயிட்டாருன்னு பேசியிருப்பீங்க. மிகப்பெரிய தைரியமான முடிவு எடுத்தார், அவங்க கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுத்தார். இப்ப முறைய 3 நாள் விருப்பமனு, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டிஸ்கஷனு. இப்ப என்ன நினைச்சிட்டீங்கன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, 2வது இடம் நினைக்க கிடையாது, அண்ணன் இபிஎஸ் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார். அதற்காக களத்தில் முழுமையாக ஆராய்ந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். 3 பேரை தேர்வு செய்து அதில் யாரும் சரியா இருக்கான்னு பார்த்து ஒவ்வொன்றையும் இப்ப பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாரா? எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கத்தானே செய்வோம், அதையே எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கத்தானே செய்ய முடியும். அண்ணன்ட்டதான் அதிமுக இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு இரட்டை அமர்வு நீதிமன்றம் கொடுத்த செயலாக்கத்தின்படி அதிமுக அண்ணன் இபிஎஸ் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் கட்சியிலே இல்ல. அப்ப வந்து ரெட்டலை யார்கிட்ட கொடுக்கணும்னா, அண்ணன் இபிஎஸ் தான் கொடுக்கணும். ரெட்டலை இருக்கு எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. 2017 தீர்வில் இருக்காங்க அவங்க. இப்ப 2021 நீதிமன்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்வுக்கு இவங்க இரட்டை கொடுக்கணும் கேட்க போறாங்க. இப்ப 111 பேர் போட்டிருக்க அண்ணன் கேள்வியா கூட பேசினார், தப்பு கிடையாது. நாம யாருக்கு விழுக போகுதுதான் இருக்கு, பாத்துட்டே இருங்க. அண்ணன் போலேந்திரன் எங்களோட மூத்தவர், எல்லாம் தெரிந்தவர். அந்த 3 யாருக்கு விழுக போகுதுதான் ஆரம்பம் இருக்க போகுது. இதோட நாங்க எங்கிட்ட வந்து தொண்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அந்த தொண்டரும் இல்லை என்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் இபிஎஸ் அண்ணன் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க யாரு போட்டி போட்டாலும் நாங்க போட போறோம், அதுல மாற்றம் கிடையாது. அவங்கள மாதிரி ஆப்ஷன் 1-2 எல்லாம் கொடுக்கவே இல்லை அதிமுக. அப்ப இவ்வளவு வரைமுறையா செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும். புள்ளி விவரமாக நேரில் சந்தித்து ஆதரவு கொடுக்கப்ப சொன்னாரு, திட்டமிடலோடு எங்க நேரிட்ட பேசினாரு, இப்படி எல்லாம் வேலை பார்க்கணும், இப்படி எல்லாம் செயல்படுத்தணும், ஓட்டை இப்படி வாங்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக என்கிட்ட பேசினாரு. இல்ல, அது இபிஎஸ் அங்க வேட்பாளரை நிறுத்தி ஓபிஎஸ் விட அதிகமான வாக்குகள் வாங்கினா கூட கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அதிகமா இருக்கிற பகுதி, அதுல இபிஎஸ் அதிகமான வாக்குகள் வாங்கினதுனாலேயே அதிமுக ஒரு செல்வாக்கா இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நிரூபணமாயிருமா அப்படின்னு கேட்டாங்களே. நீங்க அதுலதான் ஒரு நல்ல சூட்சுமம், இந்த தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி இல்லை, ஒரு சார்பு தொகுதி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சாதி தொகுதி கிடையாது, எல்லா சாதியினரும் கலந்து, அது மிக முக்கியமாக சிறுபான்மையினர் 50,000 ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி. அப்ப இந்த முறை களத்தில் ஃபேவர் இருக்கு, அதுல தப்பே கிடையாது. அதிமுகவுக்கு ஃபேவர் இருக்கு, அண்ணன் இபிஎஸ்க்கு ஃபேவர் இருக்கு. அப்ப இரட்டை இலையை கிளைம் பண்ணுவாங்க, ஆனாலும் என்ன சொல்றாரு, கிளைம் கொடுக்கலனால மாவட்டத்துல ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது, இபிஎஸ்ஸும் வேட்பாளர் நிறுத்துறார், ஓபிஎஸ்ஸும் வேட்பாளர் நிறுத்துறாருன்னு இதே மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னா அவங்க தன்னம்பிக்கையா பேசுவாங்க, நாங்க அதிகமா வாக்குகள் வாங்கிடுவோம் அப்படின்னு. இல்ல, எலெக்ஷன்ல நீங்க 2 பேரும் வேறு வேறு சின்னத்துல நின்னா கூட அது வந்து ஒரு சமூக வாக்குகள் அதிகமா ஓபிஎஸ் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி தானே இதை பார்க்கணும்ன்றாங்க. இது வந்து கொங்கு பகுதியில நடக்கிற ஒரு தேர்தல், இது அளவீடு இல்லைன்றார். இபிஎஸ் செல்வாக்கு நிரூபிப்பதற்கான அளவீடாக இந்த ஒரு தேர்தல் இடைத்தேர்தலை மட்டும் பார்க்க கூடாதுன்றாங்க. அதோ ஈரோடு நடக்கிற அந்த பகுதியில் ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்க, என் ஏரியாக்கு வா, என் ஏரியாக்கு வான்னு சொல்லி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியம் சொல்லக்கூடாது. இது தேர்தல், இவங்க என்ன சொன்னாங்க, தொண்டர் என்கிட்ட இருக்குன்னு. இது உடனே உங்களுக்கு ஏற்பட்ட தேனியில கூட நடக்கட்டும், யாரு வேணாம் சொன்னா, எங்க நடந்தாலும் தயாரா இருக்காரு அண்ணன் வந்து. இப்ப இடைத்தேர்தல் எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் அண்ணன் இபிஎஸ் களமிறங்க, இது வந்து இன்னொன்னு அதிமுக தொகுதி உள்ள கேட்டு வாங்கி இருக்காரு. எவ்வளவு பெரிய தைரியமான ஒரு முடிவை அண்ணன் இபிஎஸ் எடுத்திருக்காரு. அதிமுக நிரூபிக்க வேண்டும், ஏன்னா வந்து இந்த இது வந்து எம்பி எலெக்ஷன்லயோ அடுத்த எம்பி எலெக்ஷன்லயோ கொடுத்த தொகுதி தானே, அதை தானே கேட்டு வாங்கிருக்கீங்க. அதுல அதைத்தான் சொல்றோம், அந்த இடத்தில் கூட இதை தவிர்த்திருக்கலாமே, தவிர்க்காம அதிமுக நிலைப்பாடு, அதிமுக கிளைம் பண்ண நாளைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் எதிர்ப்பையும் இன்னைக்கே எதிர்ப்பை சொன்னாரு அண்ணே. நீங்க டெக்ஸ்டைல் ஏரியா, நீங்க டெக்ஸ்டைல் ஏரியால எவ்வளவு பெரிய பாதிப்பை எலக்ட்ரிசிட்டி போர்டுல கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் பிரபகண்டா பண்ணுங்கன்னு சொல்றாரு எங்களை போன்றவர்கள் சந்திக்கும் பொழுது. அப்ப வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் கட்சியில பேசுவாரு, யாரு துரோகின்னு சொல்லி, ஆனா களத்தில் திமுகவை எதிர்த்து செயல்படக்கூடிய அதிமுக, இதுவரைக்கும் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னவங்களா இன்னைக்கு யாரும் பேசாம இருக்காங்களா?
யார் எதிர்கட்சி? அதிமுக தான் எதிர்கட்சி. அண்ணன் எடப்பாடி யார் தான் எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்? திமுகவுக்கு எதிராக அவர் தான் வந்து செயலாற்றி. இது பாஜகவுக்கான செய்தி, அது எல்லாத்துக்குமான செய்தி. இது வந்து இது எல்லாத்துக்குமான செய்தி. பொதுமக்கள்கிட்டயே அவங்க ஒரு புரோபகண்டா பண்ணாங்கல்ல, நாங்க தான் எதிர்கட்சின்னு பாஜக பொதுமக்களுக்கும் இல்ல இல்ல பிஜேபி சில கட்சிகளே பேசினாங்க, நாங்க தான் எதிர்கட்சியா செயல்படுறோம் சொல்லி சில கட்சிகள் பேசினாங்க. பிஜேபி பிஜேபி மட்டும்தான் அப்படி பேசினாங்க, நாங்க தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு பிஜேபி மட்டும்தான் பேசுறாங்க. இல்ல நிறைய பேர் பேசினாங்க, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு பேசுறேன் சொல்லுங்க. இல்ல அது சொன்ன கூட்டணி தர்மத்தில் சில சில விஷயங்கள பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலே இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில இல்லன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல இல்ல இன்னைக்குதான் இல்ல, அதுக்கான விளைவு எதிர்காலத்தில் இல்ல. எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஏன் விட்டோம் அண்ணன் இபிஎஸ் என்று சொல்லி, ஏன்னா நன்றி கூட்டணியில எதிர்காலத்தில் கூட்டணி வரலாம் வராமல் போகலாம், அரசியல் எதுவும் நடக்கல. அவங்க வருத்தப்படுவார்கள், அந்த வருத்தம் இருக்கும் கட்டாயம். ஏன் அண்ணன் இபிஎஸ் பெரிய தியாகம் பண்ணி கொடுத்திருக்காங்க, அந்த அவங்க குல மக்களுக்காக அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொடுத்தவரை நன்றி மறந்து இன்றைக்கு வந்து வெளியே போய்விட்டார்கள். இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி உள்ள இன்றைக்கு நிலைமை அண்ணன் இபிஎஸ் ஒரே சாய்ஸ், நாங்க நிக்கிறோம், யாருக்கு யாரு நின்னாலும் நிக்கலாம் நிக்கிறோம், அடுத்த சாய்ஸ் எந்த எந்த இரட்டையை முயற்சி பெறுவோம் இல்லைனாலும் நிக்கிறோம். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கடைசி என்னன்னா தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தோல்விக்கான காரணத்தை கொண்டு வந்து இந்த தெரியுமாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது.